சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்ற சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பிகினிங் சைல்டு IQ54 வீடியோவிலே நாம் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய வகுப்பிலிருந்து நாங்கள் சில மாற்றங்களை செய்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் எமது வீடியோக்கள் கூகுள் ஃபோம் வடிவிலும் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கூகுள் ஃபோம் வடிவிலே வழங்கப்படும் போது அங்கேயும் உங்களுக்கு எங்களது யூடியூப் லிங்க் வழங்கப்படும். அதனூடாக சென்று விடைகளுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். கூகுள் ஃபோம் வடிவிலே உங்களுக்கு வினாக்களை செய்து பார்க்கலாம். அதே போன்று வளமை போன்று செய்து வந்த முறையையும் அவ்வாறே பின்பற்றுகின்றோம். வினாக்கத்தை PDF வடிவிலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான லிங்க்கும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், வாருங்கள் வீடியோவுக்கு செல்வோம். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொளிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள். முதலாவது வினா, பாடசாலையின் 2 மாடி கட்டிடத் தொகுதியின் கீழ் மாடியில் 10 மீட்டர் இடைவெளி கொண்டதாக 11 தூண்கள் உள்ளன. எனின் கட்டிடத்தின் நீளம் என்ன? மாணவர்களே, இங்கே பாருங்கள். இவ்வாறு நாங்கள் கட்டிடத்தை வரைந்து கொள்வோம். இது கட்டிடம். இந்த பக்கமாக 11 தூண்கள் இருக்குமே, ஆனால் அங்கே இடைவெளி 10 காணப்படும். 11 தூண்கள் இவ்வாறு இருக்குமே ஆனால், உதாரணமாக பாருங்கள், 3 தூண்கள் இருக்கும்போது 2 இடைவெளிகள், 4 தூண்கள் இருக்கும்போது 3 இடைவெளிகள், 5 தூண்கள் இருக்கும்போது 4 இடைவெளிகள். அவ்வாறென்றால் 11 தூண்கள் இருந்தால் எங்களுக்கு 10 இடைவெளிகள் கிடைக்கும். 10 இடைவெளிகள் கிடைத்தால் 1 இடைவெளி 10 மீட்டர். ஆகவே இங்கே 10 மீட்டர், அதுபோன்று இங்கே 10 மீட்டர். இனி இவ்வாறு 10 பகுதிகள் காணப்படுகின்றன. ஆகவே 10ஐ 10 பெருக்கும் போது 100 என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். ஆகவே சரியான விடை 100. ஆகவே இரண்டாம் வினா, முக்கோண வடிவில் சில கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. முக்கோண வடிவில் சில கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 7 கம்பங்கள் தென்படுமாயின் அங்கு நடப்பட்டுள்ள மொத்த கம்பங்களின் எண்ணிக்கை. முக்கோண வடிவில் கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கத்திலிருந்து, உதாரணமாக இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு 7 கம்பங்கள் தென்படுகின்றதாம். ஆகவே இந்த பக்கமாக 7, இந்த பக்கமாகவும் 7 தென்படும், இந்த பக்கமாகவும் 7 தென்படும். ஆகவே 7ஐ 3 பெருக்கினால் எங்களுக்கு 21 கம்பங்கள் கிடைக்கும். ஆனால் மூலையிலே காணப்படுகின்ற, இந்த உச்சியிலே காணப்படுகின்ற கம்பங்கள் 3 தடவை கூட்டப்பட்டது. ஆகவே 3ஐ கழிக்க வேண்டும். கழித்தால் 18. ஆகவே 2வது விடை. 3ஆம் வினா, சதுர வடிவான காணியொன்றில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது 25 வேலிக்கம்பங்கள் தென்படுகின்றது. சுற்றி வர எத்தனை வேலிக்கம்பங்கள் காணப்படும்? சதுர வடிவான காணி, மாணவர்களே, இவ்வாறு ஒரு சதுர வடிவான காணி ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது, இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 25 தென்படுகின்றதாம். ஆகவே இந்த பக்கத்தில் 25 வேலிக்கம்பங்கள் என்றால் இந்த பக்கம் 25 25 25. ஆகவே 25கள் 4 காணப்படுகின்றது. அவ்வாறென்றால் 25ஐ 4 பெருக்குவோம். பெருக்கினால் எங்களுக்கு 100 கம்பங்கள் என்று வரும். இதிலும் நாங்கள் உச்சிகளிலே 4 கம்பங்கள் காணப்படுகின்றன. இதிலே 4ஐ கழித்தால் 96 கிடைக்குமாக 96 கம்பங்கள்.
ஆகவே மூன்றாவது விடை. நான்காம் வினாவை பாருங்கள் மாணவர்களே. செவ்வக வடிவான விளையாட்டு மைதானம் ஒன்றின் நீலப்பக்கமாக இருந்து பார்க்கும் போது 25 கொடி கம்பங்கள் தென்படுகின்றன. அகலப்பக்கமாக இருந்து பார்க்கும் போது 10 கொடி கம்பங்கள் தென்படுகின்றன. அங்கு நடப்பட்டுள்ள கொடி கம்பங்களின் எண்ணிக்கை. இப்பொழுது இந்த மைதானம் செவ்வக வடிவம் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு செவ்வக வடிவமாக இருந்தால் இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும் போது 25 என கூறப்பட்டது. ஆகவே இந்த பக்கமும் 25 காணப்படும். 25 25 50. ஆகவே 25, அடுத்த பக்கம் 25, ஆகவே மொத்தம் 50. இரண்டு நீள பக்கங்களும் எங்களுக்கு 50 கம்பங்கள் தென்படும். அகலப்பக்கமாக இந்த பக்கம் 10 கம்பங்கள், இந்த பக்கமாக ஆகவே இந்த பக்கமாகவும் 10 கம்பங்கள் ஆவாரென்றால் 20 கம்பங்கள், ஆகவே மொத்தம் 70 கம்பங்கள். இங்கே மாணவர்களே, ஏற்கனவே இந்த மூலைகளிலே உள்ள 4 கம்பங்கள், இந்த 4 கம்பங்களும் இந்த 4 கம்பங்களும் கூட்டப்பட்டிருப்பதனால் அந்த 4-னை கழித்து விடுவோம். கழித்தால் 66 என எங்களுக்கு விடை கிடைக்கும். ஆகவே 66 கம்பங்கள் அந்த மைதானத்திலே நடப்பட்டிருக்கும். படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று ஒரு பல் சிகிச்சை நிலையத்தில் எல் வடிவில் கதிரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு என்பவருக்கு 10 கதிரைகள் தென்படுகின்றது. பி என்பவருக்கு 7 கதிரைகள் தென்படுகின்றது. மொத்தமாக 17 தென்பட்டவுடன் இங்கேயும் இருவரும் இந்த மூலையில் காணப்பட்ட கதிரை கூட்டினார்களாகவே ஒன்றை கழித்து விட வேண்டும். கழித்துவிட்டால் 16. ஆகவே மூன்றாவது விடை. மாணவர்களே, இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.